வணக்கம். இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு லஞ்சுக்கு நான் ஃபிஷ் தம் பிரியாணி ஓவனில் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபிஷ் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண போகிறோம். இது வந்து பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷு. இப்போ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ், இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ். நான் வந்து ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன்ஸ். அப்புறம் இது வந்து ஆனியன் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி இதை நானே வந்து வீட்டில் சாதாரணமாக ஃப்ரைட் ஆனியன்ஸ் போடுவாங்க, ஆனால் நான் இது நானே ஆனியன் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சில்லி பவுடர், இது ரெட் சில்லி பவுடர், இது வந்து 1.5 டீஸ்பூன். அப்புறம் வந்து இது மல்லித்தூள், இதுவும் வந்து 1.5 டீஸ்பூன். அப்புறம் இது கரம் மசாலா 1.5 டீஸ்பூன். இது வந்து ஜீரகத்தூள், இது 1 டீஸ்பூன். அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் நான் வந்து ஹாஃபாக கீறி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு. அப்புறம் இது புதினா, கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஹாஃப் தான் போட போகிறேன் நான். கொத்தமல்லி கூட நான் ஹாஃப் தான் போட்டிருக்கேன், மீதி வந்து வச்சுருக்கேன். இது நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கானது. கொஞ்சமாக ஆயில், பச்சை மிளகாய், இப்போ இதில் ஃபிஷ்ஷை போட்டு மேரினேட் பண்ணலாம். இப்போ எல்லா ஃபிஷ் பீசஸையும் மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து வாட்டரில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு சோக் ஆகட்டும். இப்போ பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். பே லீஃப் 2, கிராம்பு 5, ஏலக்காய் 3, பட்டை வந்து 2 இன்ச்சு, அப்புறம் இது ஷாஜீரா, இது வந்து 1 டீஸ்பூன். பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுறதுக்கு நான் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பாயில் ஆகட்டும். நம்ம பண்ண போகிற ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து இப்போ நான் அவனை வந்து ஒரு 425 டிகிரிஸ்க்கு ப்ரீஹீட் பண்ண போகிறேன். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன், இது வந்து 1.5 டீஸ்பூன். அப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணுறதுனால அரிசி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும்.
தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து ஒரு 80% குக் ஆகட்டும். ஏன்னா ஃபிஷ் வந்து ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும், ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் வந்து ரைஸ் வந்து 80% குக் ஆகணும். 30 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அவனில் வைக்கிறதுக்கு இதை ரெடி பண்ண போகிறேன். நல்ல வாசனையாக இருக்குது. ஓப்பன் பண்ண உடனே கீழே இந்த ஃபிஷ் பீசஸை வச்சிடணும். மேரினேட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது பேஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து ரைஸ் ட்ரெயின் பண்ணி நம்ம அது மேலே போட போகிறோம். இப்போ ரைஸ் வந்து மேலே ஃபுல்லாக போட்டாச்சு. கீழே வந்து ஃபிஷ் இருக்குது, மேரினேட் பண்ண ஃபிஷ் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் மீதி வச்சிருக்கிற கொத்தமல்லி போட போகிறேன். அப்புறம் மீதி இருக்கிற ஃப்ரைடு அனியன் போடுறேன். நான் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது மேலே கொஞ்சம் ஊற்றிடணும். இதை வந்து நான் சில்வர் ஃபாயில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எடுத்து நான் அவன் உள்ள வைக்க போகிறேன். இப்போ இது வந்து 425 degree ஃபாரன்ஹீட்டில் 30 minutes குக் ஆகணும். ஃபிஷ் பிரியாணி இப்போது உள்ளே குக் ஆகிட்டு இருக்கு. 30 minutes ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் 400 degree ஃபாரன்ஹீட்டில் ஒரு 20 minutes மறுபடியும் அது குக் ஆகும். பிரியாணி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃபிஷ் பீசஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பீசஸ்லாம் நல்லா குக் ஆயிருக்கு. ஃபிஷ் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து அதுலேருந்து இதை வேற ஒரு பவுலில் எடுத்து போட்டிருக்கேன். ஃபிஷ் பிரியாணிக்கு இன்னைக்கு நான் சால்னாவும் ரைத்தாவும் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாமல் இதை அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.